ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு பிரணயா கிச்சன். நாம் இப்போ பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷல் சமையலிருந்து ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பருப்பு. இதுவும் ஓணம் சத்யாவில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பாசிப்பருப்பு 1/4 கப்பு, சின்ன வெங்காயம் 4, கடுகு 1/2 டீஸ்பூன், வரமிளகா 1, கருவேப்பிலை 1. இதுக்கு ஒரு தேங்காய் பீஸ் தேவை. அதுக்கு தேங்காய் 1/4 கப்பு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பருப்பு செய்யும்போது ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துட்டு இதை குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை ஒரு பேனில் மாற்றி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திடலாம். இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா பருப்பு துவரம்பருப்பில் செய்வோம். இது பாசிப்பருப்பில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். உப்பை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பை பார்ப்போம். ஒரு வடைச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு வரமிளகாயை போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நார்மலாக கேரளா சமையல் எல்லாத்துலேயும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கும், தேங்காவும் கண்டிப்பாக இருக்கும். இதோட வாசமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக ஆன பிறகு இதை அந்த பருப்போடு சேர்த்து பரிமாற வேண்டியதுதான். நம்மளுடைய பருப்பு தயாராகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரணயா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஓணம் சமையலில் நாம் சந்திக்கலாம். பாய்.